Dear students and parents, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ ஒரு செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரே நாடு ஒரே நுழைவுத் தேர்வு, மருத்துவம் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு ஒரே நுழைவுத் தேர்வு. இன்னைக்கு தினத்தந்தியில் வந்த செய்தி இது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ டென்த்து முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட் வந்து டுவெல்த்துக்கு வந்த உடனே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் எடுத்து படிக்கலாம், எல்லாருக்கும் தெரியும். அந்த படிப்புகளின் மூலமாக நம்ம வந்து இப்போ மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி படித்தோம்னா இன்ஜினியரிங் போகலாம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் மேக்ஸ் ஆர் வித்தவுட் மேக்ஸ் படித்து நம்ம எம்பிபிஎஸ் போக முடியும், மெடிசன் போக முடியும். வேறு அக்கௌண்டன்சி, காமர்ஸ் இதெல்லாம் படித்து ஆடிட்டர் அந்த மாதிரியான ஃபீல்டுக்கெல்லாம் நம்ம போக முடியும். லா படிக்கலாம், தென் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் லா காலேஜில் போயிட்டு லா படிக்கலாம். லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு லாயர் ஆக முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. இப்போது இந்த ஃபீல்டு எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடில் அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டோட கடமை தானே. அதில் பார்ப்போம். இப்போ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சிறப்பாக இந்த நீட் எக்ஸாமினேஷனோட இன்ட்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் 1983 அதுலேருந்து 2006 வரைக்கும் இதெல்லாம் எம்ஜிஆர் பீரியடில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருந்தது. அப்போ எப்படின்னா ப்ளஸ் டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1981-82லாம் ப்ளஸ் டூ, பியூசிக்கு அப்புறம் ப்ளஸ் டூ வந்துருச்சு. அந்த சமயத்தில் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் ப்ரொஃபஷனல் காலேஜஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது என்னென்னா ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம், 200 மார்க்கு போர்டு எக்ஸாம் எழுதுவாங்க. இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா இது மூணையும் எடுத்துக்குவாங்க. மேக்ஸை 2 டிவைட் பண்ணிவிட்டு 100 மார்க்ஸு, ஃபிசிக்ஸை 4 டிவைட் பண்ணி 50 மார்க்கு, கெமிஸ்ட்ரியை 4 டிவைட் பண்ணி 50 மார்க்கு, இது மொத்தம் 200 மார்க். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மேக்ஸுக்கு 50 மார்க், ஃபிசிக்ஸுக்கு 25, இதுக்கு 25, மொத்தம் 100. இந்த 200, 100, 300 மார்க்குக்கு தான் ரேங்க் லிஸ்ட்டு. இந்த ரேங்க் லிஸ்ட்டு படி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜாக நமக்கு வந்து எம்ஐடி கிடைக்குதா, பிஎஸ்சி டெக் கிடைக்குதா, என்ன காலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரேங்கை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. மெடிசன் போகணும்னா இந்த மூணு சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸை 4 டிவைட் பண்ணிட்டு 50, கெமிஸ்ட்ரியை 4 டிவைட் பண்ணி 50, பயாலஜியை 2 டிவைட் பண்ணி 100. அதுக்கப்புறம் இந்த 200 மார்க் அப்படியே சிமிலர் டு இன்ஜினியரிங், அதே மாதிரி தான் மெடிசன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சேம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான், சேம் டே சேம் க்வெஸ்சன் பேப்பர். அதில் பயாலஜி இருக்கும், நம்ம விருப்பப்படுறவங்க அதை அட்டன் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபிசிக்ஸுக்கு 25, கெமிஸ்ட்ரிக்கு 25, பயாலஜிக்கு 50, 100. இந்த 100 + 200 = 300 மார்க்குக்கு எம்பிபிஎஸ் ரேங்க் லிஸ்ட், அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எம்எம்சி இதெல்லாம் போகணும். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்காக இருந்தாலும் மெடிசனாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீமில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோடு அது போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபார் பிஇ இருந்தது எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலாக. படிப்பு நல்லா போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது, எல்லாத்துக்கும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டு காலேஜஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க. இப்போ மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய காலேஜ் இருக்கே அப்படின்னு சொல்லி அதர் ஸ்டேட்டுக்காரன்லாம் பொறாமப்படுறான்ல, அது மாதிரி காலேஜஸ் வந்து 20-25 அப்படின்னு அந்த காலத்திலேயே இந்த நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்தது. பட் ஒரு சின்ன தவறு என்னென்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப ஃபினாமினல் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த டைம் இயர் 2000 அந்த டயத்துலலாம் வந்து ஐடி கம்பெனிஸ் ஒரு பிக் பூம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா அது ஒரு பெரிய பெருமை, நிறைய சம்பளம். அவங்களால தான் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய விலைவாசிகள் நிறைய வந்ததெல்லாம் அதனால தான். அப்போ வந்து வந்து நிறைய பேர் ஃபாரின்ல போய், எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்தியாவில் குவாலிட்டி எஜுகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது அப்படின்னா இங்கே ஃபேக்ட்ரி இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர், எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க, யூரோப்பில் வேலை பார்க்குறாங்க, ஜப்பானில் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்தியாவில் நல்லபடியாக படிச்சுட்டு போனவங்க தான். பட்டு இதில் ஒரு பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா இயர் 2006 என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டோம். இயர் 2007 ப்ளஸ் டூ மார்க் மட்டும்தான் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அந்த மாதிரி கொண்டு வரும்போது மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கை குறைவாக இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய என்ட்ரன்ஸ் இருந்தது. ஏஐபிஎம்டி எழுதலாம், ஜிப்மர் எழுதலாம், எய்ம்ஸ் எழுதலாம், அதெல்லாம் இருந்துச்சு.
ஆனா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து unless there is a compulsion they will not write. சோ இதெல்லாம் யாரும் எழுதல, இது வந்து only 15% தானே அப்படின்னு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் எழுதினாங்க. மற்றவங்க எல்லாம் பிளஸ் டூ மார்க்கை வச்சு 85% கோட்டாவில் நான் போகிறேன், ஸ்டேட் கோட்டாவில் போகிறேன் அப்படின்னு போய்கிட்டு இருந்தாங்க. நம்பர் ஆஃப் காலேஜஸ் கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தது. ஒரு 3000 எம்பிபிஎஸ் சீட்லேருந்து 3500 எம்பிபிஎஸ் சீட் அது மாதிரி போய்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஏன்னா நம்பர் ஆஃப் காலேஜஸ் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது. நம்ம என்ட்ரன்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிறத பண்ணோம். இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நிறையா எண்ணிக்கையில், அது பாட்டில் 500-600 காலேஜ்னு போயிடுச்சு. அப்படி போகுது குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு பரீட்சைன்னு வச்சா தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, நோ டவுட். பரீட்சை இல்லை, படிக்க வேண்டியதே இல்லை, டைரெக்டாக இன்ஜினியரிங் காலேஜ் நிறையா இருக்குது, எங்கே வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த குவாலிட்டி டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியை பிரேக் பண்ணி திருச்சியில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, திருநெல்வேலியில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்படி இப்படி போட்டோம்னா இன்னும் டவுன் ஆயிடுச்சு. ஒரு சில பிரான்ச்சஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சிஜிபிஏ 9 அப்படிலாம் ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேலை வாய்ப்புகள்லாம் கெட்டுப்போச்சு. யாராக இருந்தாலும் பேப்பரை வந்து திருத்தும்போது அரியர்ஸ்னு போட்டு விட்டுட்டு எக்ஸாம் ஃபீஸு கட்டி பரீட்சை எழுதட்டும், அதில் ஒரு அமௌண்ட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்த பிறகு கம்ப்ளீட்டாக பிஇ வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நிறையா கல்லூரிகள் மூடக்கூடிய லெவல் வந்துருச்சு, நிறையா கல்லூரிகள் மூடியும் ஆச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்ஜினியரிங்கான மதிப்பு குறைஞ்சிருச்சு. ஓகே ரைட்டு, அப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீம் போகலாமா அப்படின்னு மக்கள் ஒரு 2-3 இயர்ஸ் அப்படி போய் பார்த்தாங்க. ஐடி கம்பெனிஸ் எல்லாம் கூட பிஇயை விட நம்ம டிப்ளமா இன்ஜினியர்னா கொஞ்சம் கம்மியான சம்பளம் கொடுக்கலாம், பிஎஸ்சினா கம்மியான சம்பளம் கொடுக்கலாம் அப்படிலாம் கால்குலேஷன் பண்ணாங்க. அப்போ சயின்ஸ் படித்தா கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்குமே அப்படிலாம் கூட இருந்தது. சயின்ஸ் படித்தா உடனே எம்எஸ்சி படிக்கணும், டீச்சிங் தான் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் மற்ற வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் மாணவர்கள் ஷிஃப்ட் ஆகிட்டு பழையபடி அதுலேயும் ஒன்றும் பெருசாக ஃபியூச்சர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி இன்ஜினியரிங்க்கும் இதுக்கும் அலை பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி நிறுத்த வேண்டிய வாய்ப்பு கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ ஒரு இப்போ நம்ம நீட் எக்ஸாம்னு வைக்கிறோம் மெடிசனுக்கு, இந்த எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நேஷனல் லெவலில் 18 லேக்ஸ் எழுதுகிறாங்க, தமிழ்நாட்டில் 1.5 லேக்ஸ் எழுதுகிறாங்க, ஜஸ்ட்டு 10,000 சீட்டுக்கு எழுதுகிறாங்க. 10,000 சீட்டுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய சீட்டு. அந்த 10,000 சீட்டுக்காக 1.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. நீட் எக்ஸாம் எழுதினாதான் மெடிசன் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துட்டதுனால, ப்ளஸ் டூ மார்க் வச்செல்லாம் போக முடியாதுங்கிறதுனால இதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா இன்னொரு வருஷம் படிக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு போகிறாங்க. நீட்டில் குவாலிஃபை ஆகி நல்ல மார்க் வாங்கிட்டு எம்பிபிஎஸ்க்கு போகிறதுல என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால், ப்ளஸ் டூ படிக்கும் பொழுது ப்ளஸ் ஒன் சிலபஸ் அப்படியே விட்டுட்டு ப்ளஸ் டூவை மட்டுமே மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு மெடிக்கல் காலேஜில் போய் நிறைய பேர் அரியர்ஸ் வாங்கினாங்க. இப்போ அப்படி இல்லை, மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. இப்போ வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய லெவல் எப்படி இருக்குது? நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களால அங்கே பாடத்தை புரிஞ்சு படிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அரியர்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதுதான் உண்மை. சரி, இன்ஜினியரிங்கில் ஜெய் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அகைன் இது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய எய்ம்ஸு, ஜிப்மர் அந்த மாதிரி இருக்குது. கம்பல்ஷன் இல்லை, இதை எழுதணும்னு கட்டாயம் இல்லை. கட்டாயம் இல்லை அப்படின்னா தமிழை எழுத மாட்டான். அப்போ நம்ம வந்து ப்ளஸ் டூ மார்க் வச்சு இன்ஜினியரிங் போயிடலாம்ல, அந்த ரூட்டை தான் நம்ம எப்போதும் ஈஸி ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஜேஇ கம்பல்சரியாக எழுதணும், ஐஐடி அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பரீட்சைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் குறைவு. தமிழ்நாட்டில் அரவுண்டு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி பார்ட்டிசிபேட் இன் திஸ் இந்த எக்ஸாமை 4 தரம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த வருஷம் 2 தரம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்படி இருந்தால் கூட பார்ட்டிசிபேஷன் குறைவு. இது ஆன்லைன் எக்ஸாம் போர்ஷன், அதே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இது ஆஃப்லைன் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு எக்ஸாமையும் என்டிஏ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களா? இல்லை, இதுலேயும் பிரச்சனைகள் நடக்குது இல்லையா. எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள கேட்ஜெட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, ஃப்ராடெல்லாம் நடக்குது. இப்போல்லாம் ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் தீவ்ஸ் இருக்காங்க, நல்லா படித்தவனே திருடனாக இருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறது? பரீட்சையில் பிரச்சனை வரதான் செய்யும். அதை காப்பாற்றி ஃபுல் ப்ரூஃபாக இந்த பரீட்சையை நடத்த வேண்டியது இருக்குது. இது ஆன்லைன் எக்ஸாம், இதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்காக இருந்த பரீட்சையை இந்த வருஷம் மாற்றிட்டு இது ஒரு காமன் எக்ஸாமாக வச்சுக்கலாம்,
ஒரு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கவர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்டிசிபேஷன் குறைவாக இருக்குது, எக்ஸாம்ஸ் சரியாக கண்டக்ட் பண்ணல, நிறைய குளறுபடி ஆயிடுச்சு. இப்போ நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சிஇடியோட கம்பைன் பண்ணி ஒரு மெகா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, யூஎஸில் சாட் எக்ஸாம் இருக்க மாதிரி இந்தியாவில் ஒரு காமன் எக்ஸாம் கொண்டு வரலாமா அப்படிங்கிறது கவர்மெண்டோட நோக்கம். நல்ல நோக்கம், கண்டிப்பாக கொண்டு வரணும். ஓகே, அப்படி கொண்டு வரும்போது என்னாகும், மெடிசனாக இருந்தாலும் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இருக்கும். பொதுவாக நான் யோசிக்கிறது உண்டு, ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கும்போது இந்த பயாலஜி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, வெளியிலேருந்து ஃபேக்கல்ட்டி வந்து நீட் நடத்துறது, அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவன் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா. அதெல்லாம் மாறி எல்லாருமே முக்கியம்தான், எல்லா ஃபீல்டுமே நல்லாயிருக்கு, எல்லாருக்கும் ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை நிச்சயமாக வரும். ஆனால் இது சாத்தியமாக இருக்கா அப்படின்னா, இப்போ உள்ள பரீட்சையை நீங்கள் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்களே, இது எப்படி நீங்கள், இவ்வளவு பெரிய நாடு அமெரிக்காங்கிறது சின்ன பாப்புலேஷன், நம்மளது பெரிய பாப்புலேஷன், இந்த பரீட்சை மட்டும் ஒழுங்காக நடக்குது அப்படின்னா நிச்சயமாக 1 கோடி பேர் எழுதுவாங்க. இப்போதைக்கு 40 லட்சம் அதை கூட்டி பார்த்தா, ஆனால் இட் வில் கோ டு 1 கரோர். அந்த மாதிரி பரீட்சை எழுதும்போது இதை ஆன்லைனாக பண்ண போகிறோம், ஓகே பண்ணலாம். இந்த ஆன்லைன் எக்ஸாம் வைக்கும் பொழுது எந்த பிரச்சனை இல்லாமல் என்டிஏ வந்து கண்டக்ட் பண்ணணும், அதுதான் பெரிய டாஸ்க். இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, என்டிஏ ஓன் சென்டர்ஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்டிஏ ஓன் சென்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அதை கொண்டு வரணும்னா, தமிழ்நாட்டில் நிச்சயமாக நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ் க்ளோஸ் டவுனாக இருக்குது, அதெல்லாம் உடனே வாங்கி இப்போ 50 கோடி பேர் ஆல் ஓவர் இந்தியா எழுதுகிறாங்கன்னா, தமிழ்நாடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 8 லட்சம் பேர், 1 கோடி பேர் எழுதுகிறாங்க, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 8 லட்சம் பேர் +2, அதில் 5 லட்சம் பேர் பரீட்சை எழுதலாம். இதில் திருச்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் ஊர் 50,000 பேர் எழுதலாம். இந்த 50,000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு 15 இன்ஜினியரிங் காலேஜ் வேணும். அப்போ என்டிஏ வந்து விலக்கே வாங்கிக்கலாம், கையெடுத்து கும்பிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ டெஸ்ட் சென்டர் அப்படிங்கிறத பக்காவாக வச்சு ட்ரெயின்டு மேன் பவர் வேணும். என்டிஏல வந்து இந்த ட்ரெயின்டு பீப்புள் இன்விஜிலேட்டர்ஸ் எல்லாம் பக்கமான ஆட்களாக இருக்கணும். இந்த பரீட்சை எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராப்பராக பண்ணணும், எந்த தப்பும் இல்லாமல் பண்ணணும். அப்படி பண்ணால் நிச்சயமாக எல்லா காலேஜஸையும் அதுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இது இருக்கும். இதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசியுடைய நோக்கம். நடக்குமா அப்படிங்கிறது, எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இப்போ மாணவர்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி. கண்டிப்பாக நீட் எக்ஸாமை இப்போதைக்கு மாடிஃபை பண்ணி இப்படி கொண்டு போக முடியுமா அப்படின்னா, இந்த வருஷம் சான்ஸ் இல்லை. இது வந்து ரொம்ப பெரிய நாடு, நத்தை பார்த்துருப்பீங்க, நத்தை விட மெதுவாக நடப்போகக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம இந்தியா. இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், சுப்ரீம் கோர்ட் பிரச்சனைகள் வந்துடும், கேஸ் போட்டுருவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் மீறி இதை பல ஏஜென்சிஸ் ஒத்து வரணும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உடனே 2023 நீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு சியூஇடி அப்படின்னு கொண்டு வர முடியுமா, கண்டிப்பாக முடியாது. 2024 கொண்டு வந்துடுவாங்களா அப்படின்னா, எம்பி எலெக்ஷன் வருது, எல்லா கவர்மெண்ட்டும் சரி ஆப்போசிஷன் பார்ட்டியும் சரி எல்லாருமே வந்து எலெக்ஷனை பற்றி தான் கவலைப்படுவாங்களே ஒழிய செலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக 2024 நடக்காது. 2025 இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்கோம், நம்ம போர்ட்ஃபோலியோலாம் பிரித்து கொடுத்து எல்லாருக்கும் வந்து அப்படியே ஒரே செலிப்ரேஷன் மூடில் போவாங்க. மேபி 2026 திஸ் இஸ் த இயர் பை விச் த நியூ எஜுகேஷன் பாலிசி மைட் கெட் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா இஃப் த சேம் கவர்மெண்ட் கம்ஸ் அகெயின் ஆர் அ கவர்மெண்ட் வித் த சேம் ஐடியாலஜி கம்ஸ் அகெயின். கவர்மெண்ட்ஸ் டோன்ட் ஹாவ் சேம் ஐடியாலஜி, அது நமக்கே தெரியும். ஒரு கவர்மெண்ட் செய்கிறத ஸ்பாயில் பண்ணுறது தான் இன்னொரு கவர்மெண்ட்டுடைய முக்கியமான அஜெண்டாவாக இருக்கும். அதனால் ஒன்லி இஃப் த சேம் கவர்மெண்ட் கம்ஸ் அகைன் நம்ம வந்து 2026 நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துடும், ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துடும், அது சிறப்பாக செயல்படும், அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்பலாம். இப்போதைக்கு யாரும் பயப்பட வேண்டியதே இல்லை. தேங்க்யூ.